ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அலிவேரா ஜெல் யூஸ் பண்ணி எப்படி ஹேர் க்ரோ பண்ணுறது, அலிவேரா ஜெல்லோட என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும்னு பார்க்கலாம். அஞ்சு சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கோம், அஞ்சுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அஞ்சு மெத்தடும் என்னென்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், கேஸ்டர் ஆயில் ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணி ஹேர் க்ரோ பண்ண. ஒரு கப் ஆலிவேரா ஜெல், ரெண்டு ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் இருந்தால் போதும். ஒரு பவுலில் ஆலிவேரா ஜெல்லும் ஆயிலும் சேர்த்து ஸ்மூத்தான பேஸ்ட் கன்சிஸ்டன்ஸ் வர மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். பேஸ்ட்டாக வந்த அப்புறம் உங்கள் ஸ்கால்ப்லேயும் ஹேர்லேயும் அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக ஹேரோட ரூட்டில் அப்ளை ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ண அப்புறம் ஒரு கவரால் உங்கள் ஹேரை நல்லா க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஒரு டவலால் நல்லா இறுக்கமாக கட்டிக்கோங்க. இப்படி பண்ணுறதால ஹீட் ஃபார்ம் ஆகும். ஒரு 1 hour இப்படி வச்சுட்டு கூலான வாட்டரில் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்துக்கு ஒரு டைம் இல்லைனா 2 times பண்ணால் போதும். பொதுவாக கேஸ்டர் ஆயில் ஹேர் அதிகமாக வளர உதவும், ஆலிவேரா ஜெல் ரீக்ரோத் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடையும் ஆலிவேரா ஜெல் ஹேர் ஃபாலையும் கம்மி பண்ணிடும். இந்த மெத்தட் பண்ணுறதால ஹேர் பிரேக்கேஜ் இருக்காது, ஹேரும் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். செகண்ட் மெத்தட், ஹனி ஆலிவேரா ஜெல் கோகனட் ஆயில் இருந்தால் போதும். 5 spoon அளவுக்கு ஆலிவேரா ஜெல், 3 spoon அளவுக்கு கோகனட் ஆயில், 2 spoon அளவுக்கு ஹனி. இது மூணையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹேரில் டேமேஜ் ஆன பிளேஸில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஹேர் ஃபுல்லாக மசாஜ் பண்ணுங்கள். இந்த பேஸ்ட் ஃபுல்லாக அப்ளை ஆன அப்புறம் ஒரு கவர் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 25 minutes கழித்து ரிமூவ் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மெத்தட் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் பண்ணிட்டு வந்தால் போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேர்ட் மெத்தட் நம்ம பார்க்க போகிறதுக்கு, எக் ஆலிவ் ஆயில் ஆலிவேரா ஜெல் இருந்தால் போதும். 4 spoon அளவுக்கு ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கோங்க, 3 spoon அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு மஞ்சக்கரு ஒரு முட்டையோடதே எடுத்துக்கோங்க. இது மட்டும் எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டாக வந்த அப்புறம் ஸ்கால்ப்லேயும் ஹேர்லேயும் நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஹேரோட ரூட்லேயும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண அப்புறம் ஒரு கவரை யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. அப்புறம் 25 minutes கழித்து கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஷாம்பு யூஸ் பண்ணி கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் பண்ணால் போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம பார்க்க போகிற 4th method, ஆனியனும் ஆலிவேரா ஜெல்லும் இருந்தால் போதும். 1 cup ஆனியன் ஜூஸ், 1 spoon ஆலிவேரா ஜெல் இருந்தால் போதும். ஒரு 4 onion எடுத்துக்கோங்க. ஆனியனை பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸோட 1 spoon ஆலிவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணி ஸ்கால்ப்பில் மசாஜ் பண்ணுங்கள். உங்கள் ஹேரில் நல்லா அந்த ஜூஸ் ஆடுற வரைக்கும் மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் ஒரு 1 hour அப்படியே விட்டுட்டு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் பண்ணால் போதும், பக்கா ரிசல்ட் கிடைக்கும். இந்த மெத்தட் பண்ணுறதால ஹேர் ஃபாலும் குறைஞ்சிடும், ஹேரும் நல்லா ரீக்ரோத் ஆகும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மெத்தடுக்கு, கோகனட் ஆயில் கோகனட் மில்க் ஆலிவேரா ஜெல் இருந்தால் போதும். 4 spoon அளவுக்கு ஆலிவேரா ஜெல், 4 spoon அளவுக்கு தேங்காய் பால், 1 spoon கோகனட் ஆயில் தேவைப்படும். இது மூணையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம உங்கள் ஸ்கால்ப்பில் மசாஜ் பண்ணி 30 minutes விட்டுட்டு மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணி கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக சம ரிசல்ட் கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணாலே போதும், ஹேரும் நல்லா ஷைனிங்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் சொன்ன 5 methodம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.